மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஓம் பிர்லாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்புமனு தாக்கல். எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என அழைப்பு விடுத்த பிரதமர் தான் தற்போது ஒத்துழைப்பு அளிக்க மறுக்கிறார். ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இன்னும் 18 மாதங்களுக்குள் தமிழகத்தில் 75,000-க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக எம்எல்ஏக்கள் கூண்டோடு வெளியேற்றம். சட்டப்பேரவையில் இருந்து ஒரு நாள் சஸ்பெண்ட். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும். பிஜேபியை தொடர்ந்து அதிமுகவும் ஆளுநரை நேரில் சந்தித்து முறையீடு. 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றதால் கலவரத்தை தூண்டுவதற்காகவே அதிமுக முயன்று வருகிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் மட்டுமே தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. சனாதன தர்மம் குறித்து சர்ச்சையாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜரான அமைச்சர் உதயநிதிக்கு ஜாமீன். சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள். சட்டப்பேரவையில் முதல்வர் தகவல். முன்னாள் பிரதமர் வி பி சிங்கிற்கு இன்று 94வது பிறந்த நாள். சென்னையில் உள்ள சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. இலங்கை கடற்படையின் அத்துமீறல் தொடர்கதையாகிறது. நாகை மாவட்ட மீனவர்கள் 10 பேரை இன்று சிறை பிடித்தது. தமிழக மீனவர்களை சிறைபிடிக்கும் போது இலங்கை கடற்படை வீரர் மரணம். படகில் சோதனை செய்தபோது தவறி விழுந்ததாக தகவல். குற்றாலம் மெயினருவி மற்றும் 5 அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை நீடிப்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் வங்கதேசத்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது ஆப்கானிஸ்தான். ஆஸ்திரேலியாவின் அரையிறுதி கனவு தகர்ந்தது.